வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு சேர்த்த கத்திரிக்காய் கூட்டு. இந்த பருப்பு சேர்த்த கத்திரிக்காய் கூட்டு வந்து எல்லா வகையான குழம்பு சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடணும்னு விரும்புனீங்கன்னா அப்படியும் சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். சோ வாங்க இந்த சுவையான பருப்பு சேர்த்த கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். கடாய் சூடானதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்க ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ஒரு 6-7 வெங்காயம் வரைக்கும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காயை மட்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்புலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டா அப்படியே தொளிச்சு விட்டுக்கலாம். இப்ப மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது சீக்கிரமாவே வெந்துடும். கத்திரிக்காய் வந்து லைட்டா அப்படியே நம்ம வதக்கிட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. தண்ணி தெளிச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இடையில இடையில கொஞ்சம் மூடியை எடுத்துட்டு பார்த்துக்கோங்க வெந்துருச்சா அப்படின்னு. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இடையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, அதனால இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து நான் 50 கிராம் துவரம்பருப்பை மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பருப்பு வந்து தெரியற அளவுக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா போதும். இதை சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காயோட சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகும் போதே அந்த பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் அது அப்படியே வேகட்டும். நம்ம இதுக்கு தேவையானதை தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே லைட்டா கொதிக்கட்டும். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதும் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். இது காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக 3 மிளகாய் வத்தல் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டா வதக்கி விட்டுக்கலாம்.
தாளிக்க வேண்டியதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா பருப்போட சேர்ந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேகட்டும், ஏன்னா அப்பதான் நல்லா கூட்டு பதத்துக்கு வரும். நீங்க வந்து சாதத்துல போட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கூட நீங்க அப்படியே ஸ்டவ்வை விட்டு தாளிச்சு கொட்டிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கூட்டாதான் செய்ய போறோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இந்த டேஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான கத்திரிக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.